தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர். பெரியகுளம் வத்தலகுண்டு சாலையில் யானை தந்தங்கள் கடத்தி விற்கப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தேனி மாவட்ட எல்லையில் சந்தேகிக்கும்படி கும்பலாக இருந்தவர்களை சோதனை செய்ததில் 2 யானை தந்தங்கள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை கைது செய்ய முயன்றபோது பெரும் பள்ளத்தைச் சேர்ந்த வனக்காவலர் கருப்பையா என்பவரை அந்த கும்பல் தள்ளிவிட்டு தப்ப முயன்றது. இதில் வனக்காவலரின் இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டதால் அவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து யானை தந்தம் கடத்தலில் தொடர்புடைய தேனி, தேவதானப்பட்டி, வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த 9 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வனக்காவலரை தாக்கிவிட்டு தப்பியோடிய சுரேஷ் என்பவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். யானை தந்தத்தை விற்பனை செய்யும் கும்பல் தந்தம் எவ்வளவு விலை போகும் என முன்னாள் வனத்துறை அதிகாரியிடம் தொலைபேசியில் கேட்டுள்ளனர். அந்த வனத்துறை அதிகாரி கொடுத்த தகவலின் பேரில் கடந்த 10 நாட்களாக தேவதானப்பட்டி மற்றும் பெரும்பள்ளம் வனச்சரக வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து இந்த கும்பலை பிடித்தது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்டவர்களை வனத்துறையினர் துன்புறுத்துவதாக தெரிவித்து தேவதானப்பட்டி வனச்சரக அலுவலகம் முன்பு அவர்களது உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.